இந்த படம் ஹிட் ஆகி சூப்பர் டூப்பர் உங்களுக்கு ஹேட்ரிக் ஆகணும் வந்து சொல்லிட்டு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணணும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் டெஃபினெட்டா செட்டில் நடந்திருக்கும். நம்ம சிவா சார் இருந்தாலே அங்க பார்த்தாலே சிரிப்பு வந்துடும், அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கிள் சங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரன் மீது வாய்ப்புலேயே நுழைய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பொதுவாக ஷூட்டிங் போகும்போது நடிக்கிறத விட சுற்றி இருக்கவங்களை வேடிக்கை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிட்டி சிவா சாரை வந்து நான் சென்னைக்கு வந்தப்போ நான் அவரோட பயங்கரமான ஃபேன். அந்த மொக்க முகன்னு அவர் முகமே தெரியாதப்பயே நான் அப்போலேருந்தே பயங்கர ஃபேன். சென்னை 28 படம் வந்தப்போ நான் அவருக்காக தான் ஒரு 3-4 வாட்டி தியேட்டருக்கு போய் பார்த்தேன். சத்தியமாக பொய்யெல்லாம் சொல்லலை. ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவரை. அடுத்து சரோஜா, அது மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது. நான் வந்து அவரை பார்க்கும்போது பொதுவாக ஒரு படத்தில் ஒரு ஹீரோ அப்படின்னா நிறைய மெனக்கெடுவாங்க, சிக்ஸ் பேக் வச்சுக்குவாங்க, ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக மாறுறதுக்கு எல்லாமே சில பேர் கேரக்டராகவே மாறிடுவாங்க. ஒரு சைக்கோ ரோல் பண்ணுறதுனா அப்படியே சைக்கோவாகவே வாழ்வாங்க. இது மாதிரிலாம் நான் அப்படி தான் இருப்பாங்க நிறையா ஆர்டிஸ்ட்டு. ஆனால் இவர் மட்டும்தான் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் படத்தில் இருக்கார். அதாவது எப்படி ஒரு மனுஷனால் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நல்லா முடிவு சில சமயம் வெக்ஸாயிருவேன், ஒரு மாதிரி கோவம் வரும். ஆனால் இவர் பார்த்தா எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஃபேஸில் இப்போ வரைக்கும் அந்த சேஞ்சே இல்லை, அது எப்படி ப்ரோ? அதே மாதிரி நான் மனோஜ் சார் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நினைக்கிறேன் சிங்காரவேலன் பார்த்தது என்னோடய ஃபேவரேட் படம். காமெடி படத்தில் அது எப்போதுமே நம்பர் ஒன். அவரோட முதல் படம், ரெண்டாவது படம் நான் நடிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கேப்புக்கு அப்புறம் ரெண்டாவது படம் எனக்காக வெயிட் பண்ணியிருக்காரு நடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி சார். விக்னேஷா எனக்கு தம்பி மாதிரி. எப்படி அது, நான் சுந்தர் சி சார்கிட்ட நடிக்கும்போது பார்ப்பேன், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவர் வந்து கூலாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் விக்னேஷாக்கிட்ட பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு பார்த்தா அவன் பாட்டுக்கு இங்கே ஒரு 1/2 hour எனக்கு எடுப்பான், டக்குன்னு பார்த்தா 1/2 hour சிவா சாருக்கு எடுப்பான், 1/2 hour எல்லாம் ஒரு 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 ஹாலுக்குள்ள மாறி மாறி லைட்டு அதெல்லாம் பார்த்தா மேலே கட்டி தொங்க விட்டானுங்க. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக ஏதோ யூடியூப் வீடியோ மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டாக டக்கு 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 டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அடுத்து லியம் ஜேம்ஸ் சார், ஓமை கடவுளே நான் நடித்த படத்துக்கு மியூசிக், அடுத்து 2nd படம் பண்ணுறது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொடியூசர் சார், இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. மற்றபடி மேகாகாஷ், மொட்டராஜேந்திரன், பக்ஸர் எல்லாமே நடிச்சிருந்தாங்க, யாரும் வர முடியல. ஸோ இந்த படம் ஒரு ஜாலியான படமாக இருக்கும். லாஜிக் எதுவுமே வச்சுக்கிட்டு இதெல்லாம் பாசிபிளா அப்படின்லாம் நினச்சிட்டு வராதிங்க. அது பொதுவாக சொல்லுவாங்க, யாருக்கும் அணுகுண்டுலாம் தேவையில்லை, கையில் இருக்க செல்ஃபோன் போதும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எடுத்த படம் தான். ஸோ லாஜிக்லாம் பார்க்க வேணாம், ஜாலியாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் மிர்ச்சி சிவா சார் பார்த்துக்குவார். நன்றி, வணக்கம்.